வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ கதையை பார்ப்போம். ஒரு பெரிய கம்பெனி, அதில் ஒரு இன்டர்வியூ நடக்கப்போகுது. கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஒரு 30 இளைஞர்கள் வெயிட்டிங் ஹாலில் காத்துட்ருக்காங்க. கையில் ஃபைல், மனசில் லைஃப், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க. 10 மணிக்கு இன்டர்வியூ. 1 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டாங்க, ஏதாவது டிலே ஆகிடக்கூடாதுங்கிறக்காக 1 மணி நேரம் முன்னாடி வந்துட்டாங்க. அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒரு 9:30 மணிக்கு அந்த கம்பெனியினுடைய ஒரு பணியாளர் சிப்பந்தி வர்றார். வந்து என்ன சொல்கிறார், இன்டர்வியூக்கு வந்திருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன விஷயங்க, எம்டி ஒரு மீட்டிங்கில் இருக்கார், ரொம்ப முக்கியமான மீட்டிங், அதை அவாய்ட் பண்ண முடியல அவரால், அதனால் 10 மணிக்கு தொடங்க வேண்டிய இன்டர்வியூ 1 மணி நேரம் தள்ளி போகும், அதனால் நீங்கள் இதை பொறுத்துக்கணும். உங்களுக்கு வந்து அந்த மீன் டைமில் ஒரு ஸ்வீட் காரம் காஃபி மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதனால் நீங்கள் அதை சாப்பிட்டுட்டு இங்கே இருக்கிறனால இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் நீங்கள் தாராளமாக போயிட்டு கூட வரலாம், 11 மணிக்கு இங்கேக்குள்ளே இங்கே இருந்தால் போதும் அப்படிங்கிறார். அப்புறம் எல்லாருமே வந்து போகல, யாருமே போக விரும்பலை. ஏன் அப்படின்னா, அவங்கெல்லாம் ரொம்ப நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க. ஒருவேளை 1 மணி நேரங்கிறது நம்ம அங்கே போய் இங்கே போய் வெயில் அழிஞ்சு வேர்த்து விரிவித்து வந்தால் நல்லா இருக்காது, ஒரு இம்ப்ரெஷன், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்காது. அப்படிங்கிறனால அவங்க அங்கேயே உட்காந்துட்டாங்க. அந்த காஃபி டீ எல்லாம் முடிஞ்சு அப்போவுமே 10 மணி தான் ஆகுது. அப்போ இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, ஒரு நீளமான 1 மணி நேரம். எப்படி போக்குவீங்க? யாராக இருந்தாலும் சரி, எப்படி போக்குவாங்க? எல்லோரும் யாராவது ஒருத்தர் கிடச்சா பேசி தீர்த்துருவாங்க. அதுதான் அங்கேயும் நடந்தது. இது வரைக்கும் கண்டுக்காமல் இவன் ஜெயிச்சிருவானோ அவன் ஜெயிச்சிருவானோன்னு பயந்துட்டு தனித்தனியாக ஒரு தீவு மாதிரி உட்கார்ந்துருந்தவங்களாம், மே நோ யுவர் நேம் ப்ளீஸ் அப்படி ஆரம்பித்து, ஐ ஆம் ஃப்ரம் திருச்சி, ஐ ஆம் ஃப்ரம் மதுரை அப்படின்ட்டு இவங்க ரொம்ப அந்யோன்யமாக பேச ஆரம்பித்தாங்க. ஏதோ ஸ்கூல்லேருந்து பழகினவங்க மாதிரி ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்காங்க. சரி, என்ன பேசியிருப்பாங்க, உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? வேறு ஒன்றும் இல்லை, அந்த எம்டியை வச்சு பயங்கரமாக கமெண்ட் அடிச்சிட்ருக்காங்க. இந்த எம்டிக்கு என்ன வேறு வேலை, நம்மளை வர சொல்லிட்டு இந்த வேலை எங்கே போனான், 10 மணி என்ன பங்க்சுவலிட்டி கிடையாதா, என்ன கம்பெனி இது, 11 மணிக்கு மேலே ஆகும்னு உத்தேசமாக சொல்கிறான் அப்போ அப்படின்னு பேசி. அட நீங்கள் வேறு தம்பி, இதெல்லாம் அப்படி இல்லைங்க, யாரையாவது தேர்ந்தெடுத்துருப்பாங்க, ஒப்புக்கு நம்மளை வர சொல்லி 30 பேர் வந்தாங்க, 29 பேரை கழிச்சிட்டோம், ஒரு ஆளை நான் தேர்ந்தெடுத்துட்டேன்பாங்க. அந்த ஒரு ஆள் இதில் இல்லை, ஏற்கனவே உள்ளே இருப்பான், தேர்ந்தெடுத்திருப்பாங்க அவனை அப்படின்னு ஒருத்தர். இப்படி அவங்கவுங்க அனுபவத்துக்கும் அறிவுக்கும் எட்டின வகையில் அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அப்படியா 1 மணி நேரம் ஓடிடுச்சு. 11 மணிக்கு பியூன் வரார். அந்த முதல்ல இன்ஃபார்ம் பண்ணார் இல்லையா, சார் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எம்டி வந்துட்டார், இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் உள்ளே வந்துருவார் அப்படின்னோடனே எல்லாம் அவங்கவுங்க அட்டென்ஷன் மாதிரி உட்காந்துட்டாங்க. 11:10, 11:05, 10 அவர் முடியறார். எம்டி வேகமாக வர்றார், வந்து தான் ரூமுக்கு போன உடனே இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடுறார். முதல் ஆளை கூப்பிட்றாரு. ஆளுக்கு 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷங்கிற மாதிரி எல்லாம் வந்து இன்டர்வியூ முடித்து வெளியே வராங்க. எல்லோரையும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ ரிசல்ட் இப்போவே சொல்கிறதுனால இன்டர்வியூ பண்ணவங்க பண்ணாதவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. 30 பேரையும் இன்டர்வியூ பண்ணிவிட்டு எம்டி வெளியே வர்றார். வந்து அந்த குறிப்பிட்ட 29 பேரை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறார். இதில் என்ன பியூட்டினா, அந்த 29 பேரை விட இந்த ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கல்வி தகுதியில் குறைந்தவர், அவருடைய அனுபவம் அவங்கள விட கம்மி, எல்லா வகையிலையும் அவங்களுக்கு சமமாக கூட இல்லாத ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காரு, எல்லா வகையிலையும் இவரை விட அதிகமானவங்க அவங்களுக்குள்ளே வேறுபாடு இருக்கலாம், அந்த எல்லாரையுமே மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணிட்டார். இது எல்லாருக்கும் ஒரு ஷாக். எப்படி இது நடந்தது அப்படின்னு அவங்க திகச்சு நிற்கும்போது எம்டியே பேசுகிறார், நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், நான் சொல்லிடுறேன், 1 மணி நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா, 2-2 பேராக 3-3 பேராக சேர்ந்து அந்த கான்வர்சேஷன் பூரா எங்களுடைய அறையில் நாங்கள் கேட்குற மாதிரி இங்கே வந்து மைக்ரோஃபோன் செட் பண்ணி வச்சுருக்கோம், அது உங்களால் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது.
அப்போ நாங்கள் எல்லாத்தையுமே கேட்டுகிட்டு இருந்தோம். கேட்டுகிட்டு இருக்கும்போது யார் யார் என்னென்ன பேசுகிறாங்கங்கிறத நாங்கள் நோட் பண்ணிட்டோம். அப்போது இங்கேயும் எனக்கு சில அலுவலகத்துலேயும் சில ஆட்கள் இருக்காங்க உங்களை கண்காணிக்கிறதுக்கு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரிங்க இவர் என்ன பேசினார் என்ன பேசினார் எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது அந்த செலக்டான ஆள் வந்து கம்பெனியை பற்றியோ என்னை பற்றியோ ஊழியர்களை பற்றி எதுவுமே பேசலை. அவரை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டார் நண்பர்கிட்ட, அவரை பற்றி டீட்டெயில்ஸ் இவர் கேட்டார். இந்த ரெண்டு தான் நடந்தது. அதனால் உங்கள் ஆட்டிடியூட் தான் உங்களுக்கு விரோதியாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் இவங்கெல்லாம் நினச்சாங்களாம், அடையே நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு வெளியே போனாங்களாம். அதுக்குள்ளே எக்ஸ்கியூஸ் மீ ஒரு விஷயம் சொல்கிறேன், அடுத்த இன்டர்வியூக்கு போகும்போது தயவுசெய்து எவ்வளோ நேரம் வெயிட்டிங்னாலும் வெயிட் பண்ண முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கள், இல்லாட்டி போயிட்டு வந்துடுங்க, இல்லாட்டி வேண்டான்ட்டு போயிடுங்க. தயவுசெய்து அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய லூஸ் ஸ்டாக் தான் உங்களுக்கு இப்போ வேலை இல்லாமல் பண்ணிடுச்சு. இல்லாட்டி என் பாடு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும், யாரை தேர்ந்தெடுக்குன்னு தெரியாமல். உங்கள் எல்லாருடைய ப்ரொஃபைலும் சூப்பராக இருக்குது. நான் கடைசியாக அஞ்சு பேர் ஷார்ட்லிஸ்ட் பண்ணாலும் அஞ்சு பேரும் சமமாக இருப்பீங்க, ஆனால் எனக்கு வேண்டியது ஒரு ஆள் தான். நான் எப்படி தான் அந்த அஞ்சில் ஒன்று எடுக்க போகிறேன்? அந்த பிரச்சனைலாம் எனக்கு நீங்கள் வைக்கலை. ஆட்டிடியூடில் அடிபட்டீங்க, அவர் ஆட்டிடியூடில் வின் பண்ணிட்டார். குவாலிஃபிகேஷன் கட்டாயம் இல்லைங்க, எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங்கில் அவர் தேறிடுவார். ஏன்னா அவருடைய ஆட்டிடியூட் நல்லாயிருக்கு. ஆப்போசிட் கம்பெனியை கூட நல்ல கம்பெனின்னு சொல்லித்தான் நமக்கு போட்டி போட்டு நமக்கு ஆர்டர் வாங்கி தருவாரே ஒழிய அது மோசம்னு சொல்ல மாட்டார் அவர். அது ஒரு நல்ல குணம். எப்போ என்ன நீங்கள் சொன்னீங்களோ அப்போ எல்லோரையும் சொல்லுவீங்கங்கிறது தான் ஜென்ரலான கருத்து, ஜென்ரலான விதியாக தான், சரிங்களா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். இதனால் நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம், அதே தான் அவர் எம்டி என்ன சொன்னாரோ அதே தான் உங்களுக்கும், இன்டர்வியூ போகிறவங்களுக்கும் சரி, ப்ரமோஷனுக்கு முயற்சி பண்ணுறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கும் அப்படியே பிறந்தோம். ஓகேவா? இவ்வளோதான் இன்றைக்கி. இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை தாராளமாக உள்ளது உள்ளபடி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம், ஓத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.